வெல்கம் டு குக் வித் தனா. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன செய்ய போறோம்னா, இனிப்பு ஆப்பம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இனிப்பு ஆப்பம் செய்யறதுக்கு அரிசியும் உளுந்தும் ஊற வச்சிடலாம். இந்த உலக்கில் தான் அளந்து ஊற வைக்க போறேன். இனிப்பு ஆப்பத்துக்கு பச்சை அரிசி தான் ஊற வைக்கணும். ஒரு உலக்கு எடுத்து இதை மட்டப்படுத்திட்டு இந்த அளவுக்கு உளுந்து சேர்க்கணும். அரிசி மட்டப்படுத்தின அளவுக்கு உளுந்து சேர்க்கணும். சேர்த்துட்டு இது தண்ணியில் அலசிட்டு ஒரு மணி நேரம் ஊற வச்சு அரைக்கணும். இப்போ இது பவுலில் மாற்றிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். ஊற்றிட்டு ஒரு மணி நேரம் ஊறட்டும். அரிசி நல்லா ஊறிடுச்சு, கிரைண்டரில் போட்டு அரைச்சிடலாம். கெட்டியான பதத்துக்கு அரைக்கணும். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அரைச்சிக்கணும். மாவு இந்த பதம் வந்ததுக்கு பிறகு வெல்லத்தை சேர்த்துடலாம். ஒரு கப்பு வெல்லம், வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு, கூடவே ஒரு கப்பு தேங்காய், மாவு அள்ளக்கூடிய பதத்துக்கு வந்துடுச்சு. மாவு இப்போ அள்ளிடலாம். மாவு அள்ளியாச்சு. இனிப்புக்கு ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்தா அந்த பலகாரம் ரொம்ப ருசியாக இருக்கும். உப்பி வர்றதுக்கு கால் ஸ்பூன் சோடாப்பு, வாசனைக்கு கால் ஸ்பூன் ஏலக்காய் தூள். எல்லாத்தையும் நல்லா கலந்துடலாம். தேங்காய் சேர்த்ததுனால இந்த மாவு பதம் இப்படி தான் இருக்கும். எல்லாத்தையும் சேர்த்து கரைச்சாச்சு. ஊற்றி எடுக்கிறதுக்கு எண்ணெய் காய வச்சிடலாம். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. அரை அரை கரண்டியாக ஊற்றி எடுக்க வேண்டியதான். ரெடி, இனிப்பு ஆப்பம் ரெடி. நீங்களும் உங்க வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு ருசிச்சு பாருங்க. ஒரு மணி நேரம் ஆறிடுச்சு. என்னடா சமைச்சு ருசிச்சு பாருங்க.